யாருக்கு யாராவது விட்டு கொடுத்துருக்காங்களா, இல்லை வந்து டம்மி கேண்டிடேட் யாரும் போட்டிருக்காங்களா? இப்படி கோவை தொகுதி முழுக்க கவனம் பெறுகிறது. அங்கு இப்போ திமுக வேட்பாளரை பழைய அதிமுக மேயர் அண்ணாமலைக்கு பின்னணியில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு மறைமுக ஆதரவுன்னு கோவை மக்கள் பேசிக்கிறாங்க. ஜக்கி எதை ஜக்கி வாசுதேவ் அண்ணாமலை வேலுமணி ஹெல்த் விஜய் பாஸ்கர் எல்லா பார்ட்னர்கள் கணவர் வந்து நாட்டாம அந்த சினிமா கிளாமர் இருக்கு, அந்த அம்மா சித்தி சின்னத்திரை, இவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால பிஜேபி அங்கே ஜெயிச்சிடணும். தமிழிசைக்கு ஆளுநர் ஒரு பிஜேபி முகம் இருக்கு, ஆனால் நடுநிலை வாக்காளர்கள் வாக்கு விழுகுமாங்கிறது சந்தேகம். மோடி எதிர்ப்பா இல்லை திமுக எதிர்ப்பா, ரெண்டு விஷயத்தில் எடப்பாடி எடுக்கணும். மோடியா லேடியா, லேடியா மோடியா? பிஜேபியில் போய் ஓபிஎஸ் இருந்தார்னா கரையேறுவது சிரமம். வாக்கு வங்கி இல்லையா? அவர்கிட்ட வாக்கு வங்கி இருந்தால் உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். வாக்கு வங்கி இல்லைனா இதுதான் நிலைமை. இது போன்ற நிலைமை புரட்சி பாரத் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கேட்டு விட்டாங்க. வேற வழி, வாக்கு வங்கி இல்லையே. நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விசுவருமான தமிழா தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் வணக்கம். வணக்கம். 18வது மக்களவை தேர்தல் முதல் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வேட்பாளர், அதுக்கடுத்தது வந்து திமுக வேட்பாளர், அதுக்கடுத்தது பாஜக காங்கிரஸ் இப்போ எல்லா கட்சிகளும் தன்னுடைய வேட்பாளர்களை வந்து அறிமுகம் செஞ்சாச்சு. சில வேட்பாளர்களை வந்து மாற்றங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கோ, அந்த வேட்பாளர்கள் போட்டதில் வந்து உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? யாருக்கு யாராவது விட்டு கொடுத்துருக்காங்களா, இல்லை வந்து டம்மி கேண்டிடேட் யாருன்னா போட்டிருக்காங்களா? யாருக்காவது ஒருத்தருக்கு சதுங்கு பேரவை சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கு. ஆமாம், சூரியமூர்த்தி. ஏன்னா அவர் கவுண்டர் பெண்ணை கட்டுகிற தலித்தினுடைய கருவிலே கொள்வேன் அப்படிதான் அவர் கடந்த காலத்தில் பேசிய அந்த காணொளி வைரலா ஆன பிறகு வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கார். ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை உடைய கோவை தொகுதி உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை ஜெயிப்பாரா? ஏன்னா அந்த கட்சி பிஜேபியினுடைய தலைவர், என் மண் என் மக்கள் பெரிய பாத யாத்திரை ஏறக்குறைய 6 மாதம் பேசு பொருளாக இருந்தது. அப்போது கோவை குண்டு வெடிப்பு 98 இப்போ ஆளுநராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்ற தொகுதி. இப்படி கோவை தொகுதி முழுக்க கவனம் பெறுகிறது. அங்கு இப்போ திமுக வேட்பாளரை பழைய அதிமுக மேயர் துணை மேயர் அப்புறம் மேயர் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வரும்போது அவரும் கூடவே வந்துட்டார். ஆமாம். அப்போ அவர் இருக்கிற பகுதி கணபதி, அதனால் கணபதி ராஜ்குமார், ராஜ்குமார் பெரிய செல்வந்தர், பரம்பரை சொத்துக்காரர், இப்படி வசதியானவர். அவர் திமுக வேட்பாளர். அண்ணாமலை இப்போ திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கொங்கு வேளாளர் சமூகம், அண்ணாமலை கொங்கு வேளாளர் சமூகம். இவருடைய தொகுதி கரூர் தான். கரூரிலிருந்து இறக்குமதியாக இருக்கார் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு அண்ணாமலை. அதே போல் அதிமுகவில் வேலுமணி ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிங்கை கோவிந்தராஜன், முன்னாள் எம்எல்ஏ, எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ அவர்.
பழையாள் அது எப்படின்னு அவருக்கு சிறப்பு இருக்கு. எம்ஜிஆர் தலைமையில் திருமணம், எம்ஜிஆர் திருமணத்துக்கு எனக்கு வர முடியல. திருமணம் முடிஞ்சது தாலி கட்டலை. திருமணம் நேரமான பிறகு ஆமாம் எம்ஜிஆர் வந்து தாலி எடுத்து கொடுத்தா தான் கட்டுவேன். அப்போ கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு விருந்து சாப்பிட்டு போயாச்சு, மாப்பிள்ளை பொண்ணு மனம் மாலையெல்லாம் மாற்றியாச்சு, ஆனால் தாலி மட்டும் கட்டல. எம்ஜிஆர் ரொம்ப வருத்தப்படுறாரு, அறிவு கட்டவனே தாலி கட்டணும், இல்லை நீங்கள் எடுத்து கொடுத்தா தான் தாலி கட்டுறேன். இதுக்காக ஒரு நாள் வர்றாரு, எங்கே கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூருக்கு வந்து அவர் தாலி எடுத்து கொடுத்து தாலி கட்டுறாரு கோயிலில். இப்படியான எம்எல்ஏ எம்ஜிஆர் மீது வெறி பிடித்த பக்தன், அவருடைய மகன் அவர்தான் இப்போ இந்த ஐடி விங்கனுடைய தலைவர். சிங்கை, அதாவது சிங்கைங்கிறது சிங்கா நல்லூரை சிங்கைங்க, சிங்கை ராமச்சந்திரன் அவரை வேலுமணி நிறுத்தியிருக்காரு. இவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். என்ன விமர்சனம் வருதுன்னா, திமுகவில் கணபதி ராஜகுமார் கொங்குவேலை கவுண்டரு, அண்ணாமலை கவுண்டரு, இன்னொரு கவுண்டர் நிறுத்திருக்க வேண்டியதான வேலுமணி கவுண்டரு, வேலுமணி கவுண்டர் ஏன் நாயுடு நிறுத்துறாரு? அப்போ அண்ணாமலைக்கு பின்னணியில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு மறைமுக ஆதரவுன்னு கோவை மக்கள் பேசிக்கிறாங்க. அப்போ ரெண்டாவது பெரிய பைனான்சியல் சவுண்டாக இல்லை, யார் சிங்கை ராமச்சந்திரன் வேட்பாளர், யார் செலவு பண்ணணும், இவர் தான் வேலுமணி தான். காரணம்பேட்டையில் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு ஜல்லி, எம் சாண்டு, டி சாண்டு, காலஞ்சி ஜல்லி, அரைஞ்சி ஜல்லி, முக்கால் மழை உடைக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா வருது. திமுகவும் அதுக்கு உடந்தை, பிஜேபியும் உடந்தை, எல்லாமே உடந்தை, எல்லாம் உடந்தை. காரணம்பேட்டையில் பெரிய குவாரி, அது கூட 4-5 குவாரி வச்சுருக்காரு. அவர் தான் இப்போது செலவு பண்ணணும், அண்ணாமலைக்கு எதிராக செலவு பண்ணு வரான்னா செலவு பண்ண மாட்டார். ஏன், ஜக்கியுடைய ஆலோசகர். ஜக்கி எதை, ஜக்கி வாசுதேவ், அண்ணாமலை, வேலுமணி, ஹெல்த் விஜய் பாஸ்கர் எல்லாம் பார்ட்னர்கள். இப்போ அவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை ஜக்கிக்கு, என்னடான்னு பார்த்தா அங்கே இருக்கிற இன்னொரு கோஷ்டி இவருக்கு ஸ்லோ பாய்சனை கொடுத்துட்டானுங்க, இவர் தப்பி ஓட போகிறாரு அமெரிக்காவுக்கு மகளோட, அதெல்லாம் ஓடக்கூடாது இங்கேயே இரு, இப்படி அது ஒரு சர்ச்சையில் ஓடிட்டுருக்கு. இதை தாண்டி விருதுநகர் உன்னிப்பாக பார்க்கப்படும். அங்கே வந்து ராதிகா சரத்குமார், ஆமாம், விஜயகாந்த் மகன் பிரபாகரன், மாணிக் தாகூர், மாணிக் தாகூர், இந்த மூணு பேரில் வந்து எப்படி இருக்கும் அந்த தொகுதி? மாணிக் தாகூர் அவர் பேரையே தமிழ் பேர் இல்லாமல் வட இந்திய பேரை மாற்றி கொண்டவர். அவர் டெல்லி வாசி, விருதுநருக்கு எம்பின்னு ஜெயிச்சிட்டு அப்புறம் டெல்லிக்கு போயிடுவார், அப்புறம் திருப்பி அடுத்த 5 வருஷம் கழிச்சா விருதுநருக்கு வருவார். காங்கிரஸ் கோட்டாவில் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கவரை சரியாக கவர் பண்ணிடுவார், எல்லா ஓட்டுகளுக்கும் வீட்டுகளுக்கும் கவரை கொண்டு சேர்த்துருவாருங்க, அதுதான் அவருடைய திறமை. அப்போது அடுத்து அங்கே ராதிகா சரத்குமார். ஏன் சரத்குமார் நிற்கலை? அது வந்து ஒரு நாடார் பில்ட், அது விருதுநகர். ஏன் ராதிகா அவர் நிறுத்துறீங்கன்னு ஒரு கேள்வி. நாடார்கள் பூரா சரத்குமார் மேலே கோபமாக இருக்காங்க பிஜேபியில் இணைத்ததற்காக, அதனால் ராதிகாவை களம் இறக்குறாரு. ராதிகா சரியா, நம்ம வீட்டு மருமக, நாடார் திருமணம் செய்யறதுனால நாடார் ஓட்டு விழுகுன்னு பிஜேபி நம்புது ஒரு பக்கம். அது இல்லாமல் வந்து அவங்க வந்து சினிமா ஸ்டார், திரைப்பட, நாலு விஷயம் இருக்குது. ஆமாம், என்னன்னு கேட்டிங்கன்னா நாயுடு ஓட்டும் ஒழுகும், ஏன்னா அவங்க அப்பா ஆமாம் எம்ஆர் ராதா, நாடார் ஓட்டும் ஒழுகும், கணவர் நாடார், கணவர் வந்து இப்போ நாட்டாம அந்த சினிமா கிளாமர் இருக்குது, அந்தம்மா சித்தி சின்னத்திரை, இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் பிஜேபி அங்கே ஜெயிச்சிடணும், ராதிகாவை களமிறக்கியிருக்காங்க. அடுத்து மாணிக்க தாகூர், ராதிகா, ராதிகா, ஆமாம், அதுக்கடுத்தது விஜயகாந்த் பையன், விஜயகாந்த் பையன், அவங்க அதிகமாக வந்து அங்கே தெலுங்கர் இருக்கு, நாயுடு, நாயுடு தெலுங்கு நாயுடுனால அவனுக்கும் வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா பேசுகிறாங்க. தெலுங்கு நாயுடு ஓட்டு விஜய் பிரபாகரன் கிடைக்கும்னு பேசுகிறாங்க. அப்போ அதுவும் விருதுநகரம் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல தொகுதிகள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லை, நெல்லை, நெல்லையில் வந்து யாருமே எதிர்பார்க்காத வந்து சிம்லா வந்து முத்துச்சோளம் இறங்கியிருக்காங்க. அதே போல் வந்து பாஜகவுடைய இது அந்த தொகுதி வாய்ந்து நயனார் நாகேந்திரன். அதுக்கடுத்து வந்து பீட்டர் அல்போன்ஸ். இந்த இது எப்படி இருக்கும்? இது வந்து அரசியல் ஸ்டார்னு நம்ம சொல்லலாம். சிம்லா முத்துச்சோளன் நாடார், ஆமாம், பீட்டர் அல்போன்ஸ் நாடார், இல்லை 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 பிள்ளைவாள் பிள்ளைவாள். அடுத்து நயனார் நாகேந்திரன் முக்குளத்தூர்,
முக்கொழுத்தோர் வாக்கு நாடார் வாக்கு சரிபாதி பிரியும். பிரிந்தால் நீங்கள் திமுக வாக்கு முஸ்லீம் வாக்கு பீட்டர் அல்போன்ஸு கிடைக்கும், ஈஸியாக கிடைச்சது. அப்போ நீங்கள் மேலப்பாளையமெல்லாம் ஒரு தொகுதியே முஸ்லீம் வாக்கு தான், திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற நீங்கள் அந்த முஸ்லீம் வாக்கு வங்கி. அப்படியே காங்கிரஸு இப்போ இப்போ முஸ்லீம்கள் அதிகமாக நம்புவது அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸை தான். அதனால் இப்போ பீட்டர் அல்போன்ஸை விட நீங்கள் பெரிய பீட்டர் அல்போன்ஸு ராகுல் காந்தி எங்கே வர்றாரு, வயநாடுக்கு தான் வர்றாரு, முஸ்லீம் வாக்கு வங்கி நம்பி தான் வர்றாரு. அதனால் பீட்டர் அல்போன்ஸ் அங்கே வெற்றி பெறுவார். அடுத்து நீங்கள் தென் சென்னை தமிழச்சி தமிழிசை நிற்கிறாங்க. ஆமாம், ரெண்டு தமிழ் ரெண்டு பெரிய ஜெய மிகப்பெரிய பரபரப்பான வேட்பாளர். இது அதிமுகவில் வந்து ஜெயவர்தனன். ஆமாம், ஜெயவர்தனன் ஜெயக்குமாருடைய மகன் நிற்கிறாரு. இதில் தென் சென்னையை பொறுத்தவரை 3% இந்து மேல்ஜாதி பார்ப்பனர்கள் அப்படி தமிழிசைக்கு போட்டுருவாங்க. ஆனால் தமிழிசையை பொறுத்தவரை தமிழிசைக்கு ஆளுநர் ஒரு பிஜேபி முகம் இருக்குது, ஆனால் நடுநிலை வாக்காளர்கள் வாக்கு விழுகுமாங்கிறது சந்தேகம். அது நீங்கள் தமிழச்சி தங்கப்பாடினுக்கு நடுநிலை வாக்காளர்கள் கடந்த காலத்தில் அந்த அம்மாவை வேட்பாளராக நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு திமுக பின்னணி. அதே போல் நீங்கள் சிறுபான்மை மக்கள், தலித்து மக்கள், நடுநிலையாளர்கள், முற்போக்காளர்கள். அதனால் தென் சென்னை என்பது தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு சாதகமாக இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் வருது. அதே போல் வட சென்னை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திமுக சைடில் வந்து அவர் வீராசாமியுடைய கலாநிதி வீராசாமி இருக்கார். அதிமுகவில் வந்து எல்லாம் இந்த வட சென்னையில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மனோ ராயபுரம் மனோ, அவர் காங்கிரஸ் வந்தார் எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு ராயபுரம் மனோன்னா அப்படி தெரியும். அதுக்கு அடுத்தது இன்னும் அதிகமாக பேசப்படுது வந்து பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து பால் கனகராஜ். அவரும் வந்து வட சென்னையில் வந்து மூத்த வழக்கறிஞர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஆமாம் ஆமாம், இளைஞர் பட்டாளம் நிறைய வச்சிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த இந்த தொகுதியை வந்து உன்னிப்பாக வந்து பார்க்குறாங்க. ஆமாம், வட சென்னை அது எப்படி இருக்கு? வட சென்னை பொறுத்த வரைக்கும் உழைக்கிற மக்கள், அப்புறம் மீனவர் மக்கள், தலித்து மக்கள் உள்ள ப்ளஸ் நாடார். நீங்கள் வண்ணாரப்பேட்டையெல்லாம் முழுக்க நாடார் பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆர்கே நகர் தொகுதி இருக்குது. இல்லை, இப்போ பெரும்பாலும் அங்கே என்ன குற்றச்சாட்டுன்னா மொத்தம் 5 தொகுதின்னு நினைக்கிறேன். அதில் அதில் வந்து என்னென்னா ஆர்கே நகரில் வந்து சரியாக வந்து வேலை பார்க்கல, ராயபுரம் எம்எல்ஏ சரியாக வேலை பார்க்கல, பெரம்பூர் எம்எல்ஏவும் சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதில் வந்து என்னென்னா திருவிகா நகரம் கொளத்தூர் தொகுதி ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை எப்படி வந்து இந்த 3 தொகுதி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆளுங்கட்சி. இல்லை, தேர்தல் நெருங்க நெருங்க மோடி எதிர்ப்பா இல்லை திமுக எதிர்ப்பா, ரெண்டு விஷயத்தில் நீங்கள் தமிழக வாக்காளர் பார்ப்பாங்க. இதில் மோடியை இப்போ எதிர்க்க வேண்டிய தேவையா இல்லை அண்ணா திமுகவை எதிர்க்கணுமா அதிமுக எதிர்க்கணுமா, இந்த விஷயத்தில் சிறுபான்மை வாக்கு வங்கி, தலித்துக்கள், நடுநிலையாளர்கள் எல்லாருமே மோடி மீது கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இதுதான் திமுகவுடைய பலம். இந்த தேர்தலில் எடப்பாடி ஜெயலலிதா ரோலை எடுப்பாரா? இந்த தேர்தலில் திமுக அவனுடைய வாக்கு வங்கி நீங்கள் கலகலக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜெயலலிதாவுடைய ரோலை இவர் எடுக்கணும், எடப்பாடி எடுக்கணும். மோடியா லேடியா, லேடியா மோடியா? ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே பேசுகிறார். இதுதான் திமுகவுக்கு கூடுதல் பலம். திமுக பற்றி தான் அவர் பேசுகிறாரு கண்டி, பிஜேபி பேச மாட்டேங்கிறார், பேச மாட்டேன். இப்போ இந்த தேர்தல் வந்து பிஜேபி மீண்டும் மோடி மீண்டும் பிரதமர் ஆவதற்கான தேர்தல். மோடி மீண்டும் பிரதமர் ஆவதற்கான தேர்தல். ஜனநாயகம் படு பாதாளத்தில் இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இப்போது மக்கள் பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போ இந்த தேர்தலில் எடப்பாடி, மக்கள் எடப்பாடியை நம்பணும். திமுக வாக்கு வங்கி, அதிமுக வாக்கு வங்கி, திமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. ஆனால் நடுநிலையாளர் வாக்கு வங்கி பூரா இப்போ எங்கே போய் ஒட்டியிருக்கு? திமுக பக்கம் இருக்கு. திமுகவில் வந்து அதிமுக பக்கம் இழுப்பதற்கு எடப்பாடி என்ன மருந்து வச்சுருக்காரு? எதுவுமே இல்லை. இப்போ இதில் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் 37 சீட்டு வெற்றி பெறுவதற்கு என்ன தாரக மந்திரம்னா ஒரே வார்த்தை, மோடியா லேடியா.
நீங்கள் அப்போ திமுக ஒரு சீட்டு கூட வரல, திமுக ஒரு சீட்டு கூட வரல. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடியே பிஜேபி போன பிறகு எல்லா கூட்டணியும் திமுக போயிடுச்சு. இப்போ திமுகவிலிருந்து இந்த கூட்டணியை இழுப்பதற்கே மோடியை எடுக்கணும், இதை எடப்பாடி எடுக்க செய்யலை. இப்போ இந்த நடுநிலையாளர்கள் வாக்கு நீங்கள் இப்போ அதிமுக பிஜேபி ஒன்றா இருந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இந்த வாக்கை அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கு எடப்பாடி என்ன மந்திரத்தை வச்சிருக்காரு, என்ன தத்துவத்தை வச்சிருக்காரு? அந்த பிரச்சாரத்தில் தான் இருக்கு பிரச்சாரம். மோடி எதுக்கணும், மோடியை நீங்க மோடியை எதிர்ப்பது தாங்க தமிழ்நாட்டு அரசியல். மோடியா லேடியான 37 சீட்டு, ஜெயலலிதா மறைவுக்கு சனாதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் ஐயா 38 சீட்டு, 38 சீட்டு முடிஞ்சிடுச்சு. அதே போல் மத்திய சென்னை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சோலாவாக இவர் ஜெயிச்சுட்டு வரப்பல தயாநிதி மாறன். ஆமாம், ஆனால் இவங்க வந்து அதிமுக வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? தேமுதிக. ஆமாம் ஆமாம், பாஜகவிலே வந்து அவ்வளோ பேர் சொன்ன அளவுக்கு வந்து கேண்டிடேட் வந்து சரியாக அமையலை. இந்த சூழ்நிலைன்னு ரொம்ப எல்லாமே இப்போ உன்னிப்பாக பார்க்குறது வந்து ஓபிஎஸ் உடைய நிலைமை, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, ஓபிஎஸ் உடைய நிலைமை, நீங்கள் ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதிமுகவில் 25 வருஷம் அடையாளம், சொந்த தொகையில் நிற்க முடியலையா, வேதனையாக இருக்கு. மகனை முடியான்ட்டார், மகனை முடியான்ட்டார், சொந்த தொகுதியிலையும் அவருக்கு களம் இறங்க முடியல. ராமநாதபுரத்தில் 30% முஸ்லீம் இருக்கிறாங்க. நவாஸ் கனி மிக எளிதாக வெற்றி பெறுவார். போன தேர்தலில் நீங்கள் 3.5 லட்சம் ஓட்டு நயினார் நாகேந்திரா, இவர் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். இந்த தேர்தல் களத்தில் பிஜேபியில் போய் ஓபிஎஸ் இருந்தாருனா கரையேறுவது சிரமம். கரையேறுவது ஏன் இவர் வந்து இவ்வளோ விரிவான முடிவு எடுத்திருக்காரு? இல்லை, அவர் முடிவு எடுத்திருக்காருனா ஒரு சீட்டாவது வாங்கி நிற்கணும். அவருடைய சகாக்கான வைத்தியலிங்கம் வந்து வழியே வழியே போயிட்டு நான் மோடியை வந்து நான் தான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் ஆதரவே இவர் தெரிவித்தார். ஆனால் வந்து இப்ப ஏற்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க, நிறைய யோசிப்பாரு. வாக்கு வங்கி இல்லையா அவர்கிட்ட? வாக்கு வங்கி இருந்தா உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும், வாக்கு வங்கி இல்லைன்னா இதுதான் நிலைமை. அதே போல் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறது வந்து என்னென்னா, அதிமுகவில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஜெகன்மூர்த்தி அவர் வந்து புரட்சி பாரதம் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க, ஏன் வந்து அவர் வந்து கிருஷ்ணசாமிக்கு முத்தியம் கொடுத்து இவரை ஏன் கைவிட்டார்? இல்லை, அதாவது கிருஷ்ணசாமிக்கு தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் வாக்கு வங்கி அவருக்கு பின்னாடி இருக்கு. ஆனால் ஜெகன்மூர்த்திக்கு சென்னை சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற சென்னை திருவள்ளூர் இந்த பகுதியை தாண்டி அவர் திருநெல்வேலியில் அரசியல் பண்ண முடியாது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தலித்து வாக்கு வங்கியினுடைய அடையாளம், அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல? இல்லை, அது அந்த கட்சி முடிவு பண்ணணும். அந்த கட்சி என்ன நினைக்குதுன்னா, பெருசாக வாக்கு வங்கி இல்லாதவர்களை நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொல்லுவோம்ல, இருந்தால் இருக்கட்டும் இல்லையா இருக்கட்டும் ஐயா, அதே போல தான் இந்த கட்சிகளுக்கெல்லாம். அப்போது இது போன்ற நிலைமை, புரட்சி பாரதம் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு கட்டி விட்டாங்க, வேறு வழி வாக்கு வங்கி இல்லையே. நீங்கள் திருமாவளவன்னா திருமாவளவனை பார்த்து இரண்டு இயக்கங்களும் பயப்படுதியா? 4% இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மூளை முழுக்கெல்லாம் கட்சி இருக்குது. அதுதான் வாக்கு வங்கி தாங்க எங்கள் டிமாண்டு. அது தனி நபர் இல்லை, உங்களுக்கு வாக்கு வங்கி இருந்தால் உங்கள்கிட்ட பேரம் பேசுவாங்க, உங்கள்கிட்ட சீட்டு நோட்டு எல்லாமே கிடைக்கும். வாக்கு வங்கி இல்லைன்னா உங்களை கூட வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். கருணாநிதி சொல்லுவார்ல, உங்களுக்கு கண்டிப்பாக இதயத்தில் இடம் உண்டு, ஆனால் தேர்தலில் இடமில்லை. இதே தான் ஜெகன்மூர்த்திக்கு, ரைட்டா, இதயத்தில் இடம் உண்டு ஆனால் தேர்தலில் இடமில்லை. இதுதான் நாம தொடர்ந்து வந்து ஒவ்வொரு தொகுதியாக வந்து அடுத்த இதுல இருந்து நம்ம பார்ப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.